வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து இருநூற்று நாற்பது இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று காலை தில்லி புறப்பட்டது இதேபோல் வேறு இரு விமானங்கள் லக்னோ மற்றும் கயா நகரங்களுக்கும் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கொழும்புவிலிருந்து இரண்டு விமானங்கள் மூலம் மும்பை புவனேஸ்வர் கொல்கத்தா நகரங்களுக்கு இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக இலங்கை அரசிற்கு கொழும்பில் உள்ள இந்திய தூதர் கோபால் பாக்லே நன்றி தெரிவித்துக் கொண்டார் தவிர இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எக்ஸ் ஜல்ஸ்வா மூலம் இந்த மாத தொடக்கத்தில் எழுநூறு இந்திய பயணிகள் தூத்துக்குடி வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மற்றொரு சிறப்பு ஏர் இண்டியா விமானம் மூலம் நூற்று நாற்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் கிர்கிஸ்தானிலிருந்து நேற்று இந்தூர் விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரின் பரிசோதனைக்கு பின்னர் நாக்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது